வணக்கம் நேர்களே, ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஜாதகம், சாஸ்திரம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்பொரு ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், இப்போ வந்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்யும்போது கணவருக்கு வந்து அதனால் வந்து கெடுதல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து கண்டம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சந்தேகம், இந்த மாதிரியான பயம் நிறைய பேருக்கு நிறைய குடும்பத்தில் இருந்துகிட்ருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்ணை பெத்த குடும்பத்தில் பெண்ணுக்கு நட்சத்திரம் வந்து பூராடம் இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகாது, எப்படி திருமணம் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற கவலை, அது பயமாக இருந்துகிட்ருக்குது. சாஸ்திர ரீதியாக பூராடம் அப்படிங்கிறது, அதாவது பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. நாம் நிறைய பேர் பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படின்னா, பூராடத்தில் பிறந்த பொண்ணுக்கு, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணும் பொழுது அந்த பொண்ணுடைய கழுத்தில் வந்து மாங்கல்யம், அதை நூல் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யம் ஆடாது, அதனால் கணவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன் கணவருக்கு வந்து கண்டம் அல்லது மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்ருக்குற விஷயத்தை நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரம் சொல்லியிருக்குது இல்லையா, பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நமக்கு அந்த பயம் வருவது யதார்த்தம் தான். அப்போது பூராடம் கழுத்தில் நூலாடாதுன்னு சாஸ்திரம் சொன்னதுக்கு உண்டான விரிவுரையை வந்து விளக்கமாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி எந்த சாஸ்திரம் பூராடம் கழுத்தில் நூலாடாதுன்னு சொல்லிச்சோ அதே சாஸ்திரம் தான் ஒரு பொண்ணு பூராட நட்சத்திரத்தில். இந்த பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாகவே. அதாவது பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பூராட நட்சத்திரத்தில் வந்து ஒரு பொண்ணு பிறந்தாலும் ஆணு பிறந்தாலும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் வளர வளர, அந்த பெண்ணு வளர வளர, அந்த குடும்பத்துக்கு செல்வம் சம்பத்து அங்கத்திற்கு தேவையான தங்கம் இதுவெல்லாம் சேரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. வேறு நட்சத்திரங்களில் பிறந்து அந்த பொண்ணுக்கு சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறத விட, பூராட நட்சத்திரமாக இருந்து அந்த பொண்ணு பிறக்கக்கூடிய நாள், ஜனனமாகக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்து, ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, மகாலட்சுமி அம்சம் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லோருத்துக்கும் தெரியும். ஆனால் சாஸ்திர ரீதியாக கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமைக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட வேண்டாம். அந்த வெள்ளிக்கிழமையில் நட்சத்திரம் பூராடத்தில் வந்து ஒரு பொண்ணு பிறந்தது அப்படின்னா, அந்த பொண்ணு பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளவு வறுமை இருந்தாலும் அந்த பொண்ணு வளர்ந்து வரும் பொழுது, அந்த பொண்ணு வயசுக்கு அப்படின்னு ஒரு பருவத்துக்கு வரும் பொழுது, அந்த பொண்ணுக்கு தேவையான, அந்த பொண்ணுக்கு கழுத்து பிடிக்க முடியாமல் நகை போடக்கூடிய அளவுக்கு தங்கம் சேரும்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு குடும்பத்தில், அது ஏழை குடும்பமாகவே இருந்தால் கூட, அந்த குடும்பத்தில் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தது அப்படின்னா, அந்த பொண்ணு பிறக்கும்போது அந்த குடும்பம் ஏழ்மையில் இருந்தால் கூட அந்த பெண்ணு பிறந்து வளர வளர அந்த குடும்பம் மிகப்பெரிய மேன்மைக்கு வருது, மிகப்பெரிய சம்பத்துக்கள் அடையுது. கிலோ கணக்கில் அந்த பொண்ணு பிறக்கும் பொழுது ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இருந்தால் கூட அந்த பொண்ணு வளர வளர கிலோ கணக்கில் தங்கம் போடக்கூடிய, கிலோ கணக்கில் தங்கம் புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படிங்கிற பழமொழியை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயத்தை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு நட்சத்திரம் பூராடத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்து வரும் பொழுது அந்த குடும்பம் எவ்வளவு வறுமையில் இருந்தால் கூட, ஏன் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணும் பொழுது கூட உங்களுக்கு வந்து இந்த நிறைய குடும்பங்களை வந்து பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணும் பொழுது வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை பாக்கியவான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் கயிறு வாங்கி அந்த மஞ்சள் கயிறுக்கு வந்து மஞ்சள் கொம்பு, அதாவது மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க அல்லது விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த விரலி மஞ்சளை வாங்கி மஞ்சள் கயிறில் கட்டி அதை மாங்கல்ய மாதிரி பாவிச்சு அந்த மாங்கல்யத்தை அந்த பெண்ணுக்கு மாங்கல்யமாக கட்டு. அப்படி இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில், ஏழை குடும்பங்களில் வசதி வாய்ப்பு இல்லாத பாக்கியவான்கள் இந்த மாதிரி வெறும் மஞ்சள் கொம்பு மட்டுமே தாலியாக கட்டக்கூடிய, அவங்களுடைய கழுத்தில், மணப்பெண்ணுடைய கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறு மட்டுமே, மஞ்சள் நூல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய குடும்பத்தில் இருந்துட்டு இருக்குது, நிறைய ஏழை குடும்பத்தில் வசதி இல்லாதவங்களுக்கு. இப்போ இந்த நட்சத்திரம், நீங்கள் ஏழையாகவே இருந்தால் கூட உங்களுடைய நட்சத்திரம் வந்து பூராடமாக இருந்து நீங்கள் பிறந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வெறுமனே மஞ்சள் நூல் மட்டும் போட வேண்டியது வராதுங்க,
தங்கத்துல தாலி செஞ்சு தங்கத்திலேயே சாலி தரடு, அதாவது நூலுக்கு பதிலாக தங்க சரடு, அதாவது தங்கத்துல வந்து செயின் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாங்கலியத்தை வந்து தங்க செயின்ல போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் மறைமுகமாக இளைமறை காய்மறையாக நமக்கு சொல்லி வச்சிருக்குது. எந்த மாதிரி பூராடம் கழுத்துல நூலாடாது அப்படின்னா கணவருக்கு கண்டம் வருது மஞ்சள் கயிறு நிலைக்காதுன்னு கிடையாதுங்க, வெறுமனே நூல் மட்டும் போட்டு மாங்கல்யம் அப்படிங்கிற பேரில் வளம் வர்றதுக்கு பதிலாக தங்க செயின்லேயே நீங்கள் மாங்கல்யம் கோர்த்து தங்க செயினில் வந்து உங்களுடைய அங்கத்தில் வந்து மிகப்பெரிய பெருமையாக வளம் பெறக்கூடிய பாக்கியம். வெறுமனே நூல் போட வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்காது. சாங்கீதம் சடங்கு சம்பிரதாயத்துக்காக மஞ்சள் கும்பல நூல் கயிறு போட்டால் கூட அந்த நூல் கயிறு போடக்கூடிய அதே நாளிகை அதே வினாளிகையில் உங்களுக்கு பவுன் கணக்கில் கிலோ கணக்கில் தங்க செயின் போடக்கூடிய அளவுக்கு, கழுத்து பிடிக்காமல் தங்க செயின் போடக்கூடிய அளவுக்கு, ஏன் இன்னும் சில பேருக்கு வந்து இடுப்புக்கு ஒட்டியான போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு. தங்கத்துடைய விலை வந்து எவ்வளவுதான் உயரமாக இருந்தாலும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் அந்த தங்கத்தை வந்து விலை மதிப்பு இல்லாமல் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதே தங்கத்தை வந்து கனத்த இதயத்தோடு வாங்குறோம் அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதற்கான வருமானம், அதற்கான சந்தர்ப்பம், இதுவெல்லாம் சாதகமாக அமையுது. யாருக்கு எந்த ஒரு பொண்ணு போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் கிடைக்குது. பொண்ணுக்கு மட்டுமில்லை, பூராடர் நட்சத்திரத்தில் பிறக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து அங்கம் நிறைய தங்கம் சேருது அப்படிங்கிறத விட அந்த பொண்ணை வந்து மனம் முடிக்கிற மணமகனுக்கு கூட மைனர் செயின் பிரேஸ்லெட் அதாவது கை செயின் மோதிரம் அப்படிங்கிறது விதவிதமாக கணம் கணமாக வாங்கி போடக்கூடிய அளவுக்கு வாங்கி போடக்கூடிய அந்த சம்பத்துக்களை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த பூராடர் நட்சத்திரம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பூராடம் நட்சத்திரத்தில் வந்து நூல் ஆடாது அப்படிங்கிறது வந்து நூல் அப்படிங்கிற மஞ்சள் கயிறு மட்டுமே நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருமணமான அன்னைக்கே மஞ்சள் கயிறு போடக்கூடிய அதே நாளிகையிலேயே நீங்கள் தங்கச்சாலி தங்கத்தில் வந்து தங்க செயின் போடக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு தவறாமல் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து நீங்கள் பேசுகிறது கேட்டுட்ருப்பாங்க, கண்டிப்பாக பெரும் மகிழ்ச்சியில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவாக வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு வார்த்தை உச்சரிப்பை கூட அது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கீங்க, நன்றி சார். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.